ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எவிய டைம். இன்னைக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் டூ டீசர் ட்ரெய்லர் பிரேக் வந்து பார்க்க போறோம். அந்த வீடியோவில் கண்டிப்பாக சீசன் ஒன்னோட நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது, அதனால சீசன் ஒன் பார்த்தவங்க மட்டுமே இந்த பிரேக் ஒன்னை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ பிரேக் ஒன்னு ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரெய்லர் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் சீசனோட எண்டில் ரெனேரா டர்கேரியன் தெரிஞ்சுக்கிறா தட் அவனோட பையன் லூசேரியஸ் ஹவுஸ் பெராத்தியன் கூட பார்லி ஆகிட்டு தான் போனான். அந்த ஸ்டார்மில் தான் ஏதோ நடந்தால் அவன் இறந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயும் குவின் ஜென்ஸ்ட்ராமோட பில்டிங்கை கோவத்தோடு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பையனோட உடம்பை தேடி தான் அவங்க வந்திருக்கணும். பட் அந்த இடத்துல அவங்க உடம்பு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அண்ட் அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது, யார்கிட்ட இருந்து வரும்னா கிங் ஓட்டோவோட ஹேண்ட் கிட்ட இருந்தால் அந்த வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும். தட் நிறைய தப்பு கிங் விசேரியஸ் சாவுக்கு அப்புறமா நடக்குது. அண்ட் கண்டிப்பாக அந்த தப்பு இந்த ஸ்டோரியை இன்னும் நிறைய தப்பான வழியில் லீட் பண்ண போகுதுன்னு நிறைய ஸ்க்ரீன் பிளே மூலமா அதை ஹின்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிங் ஏகன் டூ வந்து அவனோட த்ரோனில் உட்கார வரும்போது சுற்றி நிற்கிற எல்லாருமே பிளெச் பண்ணுவாங்க, ஆஃப்டர் குயின் ரெனரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்லை டஞ்சன்ஸில் லாக் பண்ணி வச்சிட்டாங்களான்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டஞ்சன்ஸில் லாக் பண்ணி வச்சிருந்துருக்கணும், பட் அதுக்கப்புறமா தான் இது நடக்குது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வருது. பட் அங்கிருந்து மற்ற எல்லாருமே அவங்க தப்பை உணர்ந்து நிற்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த நியூ கிங்க்கு பின்னாடி ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் மார்ட்டின் ரெயின் ஹவுஸ் லானிஸ்டரில் இருந்தும் லார்ட் எஸ்டிமோட் அண்ட் இவரும் ஒரு லார்ட் தான், அண்ட் சேம் லானிஸ்டர் ஹவுஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் புக் படி பார்த்தீங்கன்னா இவங்க கிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் கிரியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏகானோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல டேமன் டர்கேரியனோட ஹைகானிக் ஹெல்மெட்டை காமிச்சு அவரையும் காமிச்சு வந்திருப்பாங்க. லைக் இந்த இடத்துலேருந்து லூசேரியஸோட டெத்துக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குயின்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாம். லைக் ஐ ஃபார் அண்ட் ஐ அப்படின்ற மாதிரி, சன் ஃபார் அ சன் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லைக் எபிசோட டைட்டிலே சன் ஃபார் சன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ரெண்டு ஃபிராக்ஷனுக்கு நடுவில் சிவில் வார் வரலாம். லைக் 17 பேட்டில்ஸ் வரைக்கும் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் ஹெச்பிஓ கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிறைய பேட்டில்ஸை கம்பைன் பண்ணி கூட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் ஓவர் ஃப்ளாகை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு பேட்டிலுக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. பட் நெக்ஸ்ட் சீனில் குயின் ஆலிசன் நிறைய பேர் சாக போகிறாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அங்கே ஒரு கை கேன் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இது லாரி ஸ்ட்ராங்காக இருக்க நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது, பிகாஸ் அந்த ஃபீட் சீன்லாம் மறக்க முடியுமா? ஐயோ, ட்ராக் மாதிரி வேற எங்கேயும் போகிறோம் போல. நெக்ஸ்ட் இந்த ட்ரெய்லரில் கிறிஸ்டின் கோலியோட ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிருப்பாங்க. அவரோட ஆர்மர் எல்லாம் செம்ம பிளட்டாக, தலைமுடியுமே கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவர் கிங்கோட ஹேண்ட் நெக்லஸ்மே வியர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏதோ ஒரு பர்சனோட தலையை இந்த இடத்துல வெட்ட போகிறாரு. பட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் இருப்பான். அண்ட் அவனோட உடம்புல இருக்க டர்கேரியன் சைக்கிள் இருக்கும். அண்ட் இந்த டைம் அது கோல்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முன்னாடி வேற ஒரு கலரில் இருக்கும், பட் இப்போ கோல்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெனேரா கிட்டேருந்து பிரிஞ்ச டர்கேரியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் இருக்கலாம். அண்ட் இந்த ஷாட்டில் மார்பல் பால் ஒன்று ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் செகண்ட் கிங் ஏகான் கிங் ஏகானோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் க்ரௌனை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ரெனேரா கிங் விசேரியஸோட க்ரௌனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வித் சீசன் ஒன்ல எரிக் கேங்கிள் ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்த க்ரௌனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லோர் ஆடமோட ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிருப்பாங்க. லைக் இவர் தான் சீஸ்மோக்கை கடந்த 6 வருஷமாக ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக எதுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, ரெனேராவோட ஹஸ்பண்ட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இருந்தே இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அண்ட் அதனாலேயே லோர் ஆடம நிறைய பேர் தப்பான ஒருத்தனை அந்த சீஸ்மோக் செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் இவர் கோர்லஸ் வெலேரியனோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷாட்டில் நமக்கு ரூக் செலஸ்டோட பேட்டில் காமிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பேட்டிலாக இருக்கலாம், லைக் ரெனிஸ் டர்கேரியன் அண்ட் டிராகன் மினிசிஸ் இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு மேஜர் பேட்டிலாக இருக்கலாம். அண்ட் ஏமன் டர்கேரியன் த்ரோனை பார்க்குற ஒரு சீன் இருக்கும். ஸோ இது மூலிமா இவன் அதில் உட்கார மாதிரி ஒரு ஃபோர் ஷேடோவிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேட்டிலோட மற்ற ஷாட்ஸில் கிறிஸ்டின் பேட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக நெருப்பில் அடி வாங்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பிளாக் கவுன்சில் சீனில் ஒரு ஷாட் காமிக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டேமன் டர்கேரியன் லெஃப்டில் இருப்பார், அண்ட் ரெனேரா மிடில் அண்ட் ரெனிஸ் ரைட்டில் இருக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் கார்கள் ரெனேராக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் டேமன் கோட்ஸ் ஓட்டில் யாரையோ வச்சு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ப்ளே பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா பீஸ்ஃபுல்லாக பின்னாடி ஆரஞ்சஸாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளூ கலரில் செம்ம கோவத்தோட டேமன் டர்கேரியன் யாரையோ கொலை பண்ணுற சீன்ஸ் வந்தது. ஸோ வெதரை வச்சு நல்லா அந்த சீன்ஸாக செம்மையாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் யாராக இருக்கும் அந்த பர்சன் கேட்டிங்கன்னா, வெல் எனக்கு தெரிஞ்சு இது ஆட்டோ ஹைட்டவராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் புக்கில் யாரையோ இவரை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மர்டர் பண்ணது டேமனாக இருக்கலாம், அது ரெனேராவோட ஆர்டரில் பண்ணியிருக்கலாம். அண்ட் நம்ம இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் ஃபர்ஸ்ட் டைம் விண்டர்ஃபெல் ஷாட்டை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை காமிக்கிறாங்கன்னா, லைக் சீசன் ஒன்னோட எண்டிங்கில் ரெனேரா ஜே கிட்ட நீ விண்டர்ஃபெல்க்கு போய் ஸ்டாக்ஸோட அலையன்ஸை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை கூட இது இருக்கலாம். அண்ட் இன்னொரு ஷாட்டில் ஆலிசன் ஒரு லேக் பாயிண்ட்டில் நிற்கிறாங்க. ஸோ இது ப்ராபப்ளி காட் செய்ய இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எப்போ இந்த ஸ்டண்டை ஸ்டார்ட் ஆச்சோ இவங்க கிங்ஸ் லேண்டிங் விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அதே ரெனேரா சைராக்ஸோட ஆப்போசிட்ல நின்றுட்டு இருப்பாங்க. லைக் யாருக்கு ஆப்போசிட்னு கேட்டிங்கன்னா, ஆடம் அண்ட் சீஸ்மோக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க. அண்ட் ரீனிஸ் ரெனேரா கிட்ட எந்த ஒரு வாரும் டிராகனுக்கு நடுவில் கொடூரமாக இல்லாமல் இருந்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் அதை ஃபாலோ அப் பண்ணி பேலா மூன் டான்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வெரி நெக்ஸ்ட் டே ஒரு சீன் வருது தட் கிங்ஸ் லேண்டிங்கில் ஒரு பெரிய கலவரம் போயிட்டுருக்கு. லைக் குயின் டான்ஸனுக்கு நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீன்ஸ்லாம் கரெக்டாக பிரின்ஸ் ஜெஹேரிஸோட ஃபியூனரில் நடக்கலாம், பிகாஸ் இந்த ஒரு ஷாட்டில் சீஸோட ப்ரீஃபான ஷாட்டை காமிக்கப்பட்டிருக்கும். தட் ஹெலனா டேமனோட ஆர்டரில் கிங்ஸ் லேண்டிங்குள்ளே வந்து கிங்கோட ஒரு குழந்தையை கொல்ல வந்திருக்கலாம். எதுக்காகனா ஏமன் லூக்கை கொண்டதுக்காக கூட இருந்திருக்கலாம்.
அண்ட் அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஜெஹேரிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டதுக்கு அப்புறமா அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி இப்படின்னு ஓடதான் பார்க்கும்போது மறுபடியும் குயின் ரெனேரா மறுபடியும் அவங்களோட சிட்டி எடுத்துக்கிற ஒரு சீன்ஸாக கூட இது அமையலாம். அண்ட் அதுக்காக நடக்கிற ஒரு குழப்பமாக தான் இது இருக்கணும். அண்ட் இந்த ஒரு ஷார்ட் செம்ம எக்ஸைட்டிங்காக எனக்கு இருந்தது. தட் எரிக் கார் அவனை மாதிரி இருக்க இன்னொரு நைட் கூட ஃபைட் பண்ணுறான். லைக் இதை பார்க்கும்போது புக்கில் ஒரு விஷயம் வந்திருக்கும், அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தட் எரிக்கோட ட்வின் பிரதர் எரிக் டிராகன் ஸ்டோனுக்கு அனுப்பப்பட்டு எரிக்கா நடிக்க வச்சு ரெனேரா இல்லைனா அவங்களோட குழந்தைகளை கொல்ல வந்திருக்கலாம். பட் எரிக் அங்கே இவனோட ட்வின் பிரதர் எரிக்கோட ஃபைட் பண்ணுறான்னா கண்டிப்பாக இது டெட் பேட்டில் தான் போகும், யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இறந்து தான் போகணும். அண்ட் ஃபைனல் ஷாட்டில் ஏமன் அவனோட லார்ஜஸ்ட் டிராகன் வேகாரோட டாப்பில் உட்காந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க போகிறான்னு நினைக்கிறேன். லைக் அங்கே நிற்கிற சோல்ஜர்ஸ்லாம் அந்த டிராகன்ஸை பார்த்த உடனே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தோட தான் ட்ரெய்லர் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நம்ம பிரேக் டவுனும் ஓவர் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ட்ரெய்லரை பற்றி செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் ஸ்டில் உங்களோட ஒப்பீனியன் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பற்றின தாட்ஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேலை தரமான வீடியோ சந்திக்காது வரைக்கும் டாட்டா, பை பாய்.